நெல்லை தென்காசி பகுதியில் புதிய டெங்கு ஆராய்ச்சி மையம் விரைவில் தொடங்கப்படும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மழைக்கால நடமாடும் மருத்துவ முகாம்களாக 1150 வாகனங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், நெல்லை மற்றும் தென்காசியில் டெங்கு பாதிப்பு தற்போது அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ICMR நிறுவன இயக்குநரோடு நடைபெற்ற கூட்டத்தில் நெல்லை தென்காசி பகுதியில் புதிய டெங்கு ஆராய்ச்சி மையம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார். ஏற்கனவே கல்லூர் பகுதியில் உள்ள டெங்கு ஆராய்ச்சி மையத்தோடு சேர்த்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை வந்திருக்கிற இந்த சூழலில் டெங்கு கேசஸ் வந்து அதிகமாக கண்டறியப்படுறதுங்கிறது நெல்லையிலையும் தென்காசிலையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் ICMR டைரக்டரோடு நடந்த ஒரு கூட்டத்தில் அந்த இடத்துல பிரத்யேகமாக ஒரு டெங்குவுக்கான ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே கல்லூருங்கிற பகுதியில் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்குது. அதோடு இதை சேர்த்து இணைச்சி ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. தெலுங்கானாவில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் ஜவுளி கடைக்குள் புகுந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஊழியர்கள் உயிர்தப்பினர். தெலுங்கானா மாநிலம் கம்பம் நகரில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்குள் இளைஞர் ஒருவர் அதிவேகமாக ஓட்டி வந்த பைக் கட்டுப்பாட்டை இழந்து புகுந்தது. பைக்கிலிருந்து அதனை ஓட்டி வந்த இளைஞர் பறந்து சென்று ஒரு மூலையில் விழுந்தார். இந்த சம்பவத்தில் கடையில் வேலை செய்யும் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சிறு காயங்களுடன் உயிர்தப்பினர். இதுபற்றி தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது பிரேக் திடீரென பழுதானதால் கட்டுப்பாட்டை இழந்த பைக் கடைக்குள் புகுந்தது தெரியவந்தது. இதையடுத்து வேகமாக செல்லக்கூடாது என்று அந்த இளைஞரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கடந்த 8 தேதி நிகழ்ந்த இந்த விபத்தின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட 7 நாடுகளின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிகரித்து வரும் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்வது குறித்து இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் 7 நாடுகளின் பாதுகாப்புத்துறை ஆலோசகர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் மோடி 7 நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். புனித் ராஜ்குமார் மரணமடைந்த செய்தி அறிந்து தான் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கூட் செயலியில் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள குரல் பதிவில் புனித் ராஜ்குமார் மரணமடைந்த போது தான் மருத்துவமனையில் இருந்ததால் 2 நாட்கள் கழித்துதான் தனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டதாக கூறியுள்ளார். தன் கண் முன்பாக வளர்ந்து வந்த குழந்தை என புனித் ராஜ்குமாரை குறிப்பிட்டுள்ள ரஜினிகாந்த், புகழில் உச்சியில் இருக்கும் போதே இளம் வயதிலேயே மரணமடைந்து அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் அந்த செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.